கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த ஃப்ரான்சிஸ் என்கிற அன்பு சகோதரருக்காக ஜெபிக்கப் போகிறோம், அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கப் போகிறோம். விசேஷமாக அன்பு மகனுக்கு கப்பலில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெப விண்ணப்பம் எழுதியிருக்கிறாங்க. கத்து ஒரு ஆசீர்வாதமான வேலையை கத்து கொடுக்கணும். இவங்கள் எதிர்பார்த்த நன்மை வேதம் சொல்கிறது. எரேமியா 29:11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எதிர்பார்த்த நன்மையை கொடுக்கும்படிக்கு கத்து உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறார், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். கத்து இவர்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவா, இவங்களுடைய யோசனைகளை நிறைவேற்றுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இணைந்து ஜெபிக்கலாமா? தகப்பன்னே, நம்முடைய அன்பு மகன் ஃப்ரான்சிஸ்காக, நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற விசேஷமாக அன்பு மகனுக்கு கப்பலில் வேலை கிடைக்க கத்தர் உதவி செய்வீராக. என் தெய்வனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. மன விருப்பத்தை ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற கத்த நீர் என்று சொல்லி சங்கீதம் 24 சொல்கிறதே போல, மன விருப்பத்தையும் ஆலோசனையை நிறைவேற்றும். அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை, தேவன் உன் பக்கம், வெற்றி நிச்சயம். இந்த வார்த்தையை கத்த சொன்னார், தேவன் உன் பக்கம், வெற்றி நிச்சயம். இன்னைக்கு மனிதர்களில் எல்லா பக்கத்துலேயும் ஒரு பிரச்சனை. எந்த பக்கம், ஒரு குடும்பத்தை எடுத்தாச்சுன்னா அந்த குடும்பத்தில் பணக்காரங்க ஒரு பக்கம், ஏழைகள் ஒரு பக்கம், படித்தவங்க வசதியானவங்க ஒரு பக்கம், கஷ்டப்பட்டவங்க ஒரு பக்கம். இன்னும் எடுத்துட்டிங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு பக்கம், பெண் வீட்டுக்காரங்க இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணம்மார் ஒரு பக்கம், தங்கச்சிமார் ஒரு பக்கம், அக்காமார் ஒரு பக்கம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனை. சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜாதி பக்கம் கொஞ்சம் பேர், இந்த ஜாதி பக்கம் கொஞ்சம் பேர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கங்கள் இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தர் உன் பக்கம், தேவன் உன் பக்கம், வெற்றி நிச்சயம். சங்கீதம் 91:7 மோசேயுடைய ஜபம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பக்கத்தில் 1000 வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்? நான் உன் பக்கம் இருக்கேன். அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்க சில 1000 என்ன, 16,000 பிரச்சனை வந்தாலும் உங்களை அணுகாது பிரியமானவர்களே. ஆனால் நீங்கள் கர்த்தர் பக்கம் இருக்கீங்களா, கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்கிறாங்களா, அதுதான் பெரிய மேட்டர். இன்றைக்கி நிறைய பேர் ஆரம்பமெல்லாம் கர்த்தர் பக்கம் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்கு அப்புறவு ஆண்டவரை விட்டுட்டு உலகத்தினுடைய பக்கத்துக்கு போயிடுவாங்க, மனுஷங்களுடைய பக்கத்துக்கு போயிடுவாங்க. அப்போ ஆண்டவரால் அவங்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும் சொல்லுங்கள். நல்லா கவனிங்க, எப்பவுமே நீங்கள் இருக்கக்கூடிய பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் வியாதிகள், சாரி அது அரசியல்வாதிகள். ஸோ இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இருப்பாங்க. இந்த எலெக்ஷன் நடக்கச்சில் சில அரசியல்வாதிகள் இந்த பக்கம் இருப்பாங்க. ஆனால் இது தோத்து போயிடும்னு சொன்ன தெரிஞ்ச உடனே அந்த பக்கம் தாவிடுவாங்க. இன்றைக்கி அரசியல்வாதினாலே இந்த பக்கம் அந்த பக்கம் தாவுறவங்க அப்படிங்கிற ஈஸியாக இங்கே எல்லாமே பேசுவாங்க,
அதற்கு பிறகு அங்கே போய் எல்லாமே பேசுவாங்க. இதுதான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே. ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் தாவாமல் ஒரே பக்கமாக இருங்க, கத்தர் பக்கம், இயேசுவின் பக்கம் இருங்க. எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது. மோசேங்கிற தெய்வ மனிதனுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் எழும்பிட்டு, மோசே ஒரு பக்கம், அந்த பெரிய கூட்டம் இன்னொரு பக்கம். மோசைக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் கத்தர் மோசே பக்கம் இருந்தால், மோசே கத்தர் பக்கம் இருந்தார். ஆனால் அவங்களும் நினச்சிட்டாங்க கத்தர் எங்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த ஒரு கோஷ்டி, ஒரு மூணு பேர், அபிராம், கோராக்கு, தாத்தா. ஸோ இந்த மூணு பேரோட 250 பேர் ஒரு பெரிய டீம். என்ன நடந்துச்சு? என்னாகமும் 16:32 வசனத்தில் பூமி பிளந்துச்சு, அந்த பக்கம் நிற்கிற எல்லாரையும் அந்த பூமி விழுங்கி போட்டுட்டு, பூமி விழுங்கி போட்டுட்டு. அப்போ கத்தர் யார் பக்கம் இருக்கிறார்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கத்தர் உங்கள் பக்கம் இருந்தால் ஒரு காரியம் நிச்சயம், வெற்றி நிச்சயம், ஆசீர்வாதம் நிச்சயம், மேன்மை நிச்சயம், வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். கத்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பா. இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு பொண்ணு பொருள் வேண்டாம், நான் உங்கள் பக்கம் இருக்கணும். ஆண்டவரே என் பக்கத்தில் நீங்கள் இருந்தால் மட்டும் போதும், சொல்லி பாருங்க. ஒரே ஒரு சம்பவம் வேதாமத்தில், சிரியருடைய இராணுவம், சிரியா தேசத்துடைய இராணுவம் எலிசா என்கிற ஒரு தெய்வ மனிதன் வீட்டை சுற்றிட்டு, அந்த எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி எழும்பி காலையில் வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக வீட்டை சுற்றில இராணுவம் இருக்குது. இப்போ கேயாசி பயந்துட்டான். நீங்கள் வாஸ்து பாருங்கள், 2 Kings 6:15-16 வசனத்தில், 15 வசனத்தில், ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம், அவனுடைய புலம்பல், ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம். நம்ம ரெண்டு பேரும் தான் ஒரு பக்கம், மீது எல்லா இராணுவங்கள். அப்பொழுது எலிசா வெளியே வந்து கூலா, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும், நம்மோடு நம்ம பக்கம் இருக்கிறவர்கள் அநேகவே. கேயாசி கண்களை திறக்க பண்ணினார். மலைகளை சுற்றிலும் அவனை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்கள், அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான யுத்த வீரர்கள். ஸோ கத்தவங்க பக்கம் இருக்குச்சல, எந்த மனுஷங்களும் எந்த உலகத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சிப்பிக்கலாமா? தகப்பண்ணு, நீர் உடைய பிள்ளைகள் பக்கம் இருக்கிறபடினால் சத்துரு இவர்களை மேற்கொள்வது இல்லை. இயேசுவின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் சிவனில் பிதாவை. ஆமாம், ஆமாம். கத்தர் உங்கள் பக்கம், வெற்றி நிச்சயம், நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமேன், ஆமாம்.